நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே ஆய்குடி கூட்டுக்குடிநீர் குழாய் உடைந்து 2 மாதங்களாக வீணாக செல்லும் தண்ணீர், தொழிலாளர்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகில் உள்ள இடைக்கால் விலக்கு பகுதியில் சாலைபுரத்தில் ஆய்குடி கூட்டுக்குடிநீர் திட்ட தண்ணீர் குழாய் உடைந்து கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் வீணாக செல்கிறது. மேலும் உடைந்த தண்ணீர் செல்லும் இடத்தில் வாகனம் பழுது பார்க்கும் கடை, சலூன் கடை, இருசக்கர வாகன உதிரி பாக்கங்கள் விற்பனை கடை மற்றும் ஹோட்டல் உள்பட பல கடைகள் உள்ளன. உடைந்த தண்ணீர் கடை முன்பு செல்வதால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் வெளியேறும் இடம் அம்பாசமுதிரம் ஆலங்குளம் செல்லும் பிரதான சாலையாக உள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே உடனடியாக இந்த தண்ணீர் குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.